பார கருணாசிந்து ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் மகம் ஸ்ரீ குருபியோன மகா குருவேச்சரணம் கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்தி பூர்வமான வணக்கங்கள் மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் எந்தெந்த ரூபத்திலெல்லாம் வந்து தன் பக்தர்களை அருள்கிறார் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுக்கிறார் பக்தர்களின் வாழ்க்கையை பிசை மாற்றி எப்படி மகான் நான் இருக்கேன் அப்படிங்கிறதை உணர்த்துகிறார்னு பார்த்துண்டு வரும் இல்லையா அதே வரிசையில் மகான் நினைத்தால் பஞ்ச பூதங்களும் ஒரு தேசத்தையே காக்கும் ஒரு ஊரையே காக்கும் என்பதை உணர்த்தும் ஒரு மிக மிக அபூர்வமான அதிசயமான ஒரு அனுபவம் தான் இது ஒரு ஜெகத்குரு அப்படின்னு சொன்னோம்னா இந்த தேசம் முழுக்க பயணிக்கணும் இல்லையா அனைத்து அனைத்து கோடிகளில் இருக்கும் பக்தர்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் ஒரே இடத்துல இருந்துட்டோம்னா யாரால் வர முடியுமோ அவர்கள்தான் வருவார்கள் நாமளாக போனோம்னா நம்ம பற்றி தெரியலைனா கூட பரவாயில்ல அந்த பக்தர்கள் க்ஷேமமாக வாழ வேண்டும் அந்த ஊரே செழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் தானே ஜெகத்குரு அதனால்தானே அவரை நாம் ஜெகன் மாத்திருபம்னு சொல்கிறோம் ஒரு குழந்தை வந்து ஒரு தாயார் கிட்ட அம்மா எனக்கு அது வேணும்னு அப்படின்னு கேட்டால் தான் அந்த தாயார் கொடுப்பாளா என்ன குழந்தைக்கு எந்தெந்த வேலைக்கு என்னென்ன கொடுக்கணும்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் இல்லையா அந்த தாயார் குழந்தையை தேடி வந்து தான் கொடுப்பாள் அதே போல்தான் நம் குருநாதர் நம் மகா பெரியவாளும் தேடி வருவார் எந்த ஊராக இருந்தாலும் என்ன அது பாலைவனமாக இருந்தால் கூட என்ன நமக்காக நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மகான் தன் கால் கடுக்க நடந்து வந்தார் ஒவ்வொரு ஊராக வந்தார் ஒவ்வொரு எல்லையாக வந்தார் அனைவருக்கும் அருள் புரிந்தார் அப்படி நம் மகான் ஒரு முறை அப்படி தேச யாத்திரை போயிருக்கும் பொழுது பெல்காமுக்கு வரார் அந்த பெல்காம்ங்கிற ஊருக்கு வரார் சுற்றி கிராமம் வறண்ட பிரதேசம்னு பார்த்தாலே தெரிகிறது அங்கே வரார் மகான் அந்த வழியாக மகான் வந்துட்டுருக்க தன்னுடைய பரிவாரமே வர்றது பின்னாடி கிடு கிடு கிடுன்னு நடப்பார் மகானுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியுமா விறு விரு நடக்கிறார் சுற்றி பக்தர்களும் வேக வேகமாக வருகிறார்கள் எல்லாருக்கும் அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்குது கிடுன்னு வரா பெல்காமுக்கு அடுத்த ஊருக்கு இவர்கள் வந்து அந்த ஊரை சென்று அடைந்து அங்கு முகாம் அமைக்க வேண்டும் என்பது தான் இவர்களின் திட்டம் இப்படி வரும்பொழுது யாராவது ஒரு பெரிய கூட்டமாக நம்ம ஊர் வழியாக வராங்களேன்னு அந்த ஊர் மக்கள் பார்க்கிறார்கள் அப்படி பார்த்தவர்கள் உடனே அங்கே போய் கேட்டுடணும் அப்படின்னு அந்த ஊர் தலைவர் நாட்டாம மாதிரி ஒருத்தர் இருக்கார்னு அங்கே வரார் அங்கே வந்து இங்கெல்லாம் யார் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கிறார் அப்படி கேட்கும் பொழுது அடி மகான் சிரிச்சாரான் சிரிச்சுட்டு பாலு மாமா ராயவரம் பாலு அங்கே இருந்தார் அவர்கள் ராயவரம் பாலு அவர்கள் அங்கே இருக்கார் அவரை அழைச்சிண்டு நீ சொல்லுப்பா நம்ம யார் எங்கே போகிறோங்கிறத விழாவறியா அவ்வாளுக்கு சொல் அப்படின்னு மகான் சொல்ல அவரும் சொல்கிறார் இவர் தான் எங்களோட குருநாதர் ஜெகத்குருவர் நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரோம் தேச யாத்திரைக்கு நாங்கள் போயின்னு இருக்கோம் அப்படி போகும்பொழுது உங்கள் ஊர் வழியாக போகிறோம் அடுத்த ஊரில் நாங்கள் முகாமிட போகிறோம் அடுத்த ஊருக்கு நாங்கள் தேடி போனோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஓஹோ இவர் பெரிய சாமியாரோ அப்படின்னு இவர்கள் அனைவரும் அவர்களுக்குள்ளே ஏதோ பேசிக்கிறா முகான் நின்றுருக்கார் இருக்கார் அவர்கள் ஏதோ பேசின்னு இருக்கா பேசிட்டு உங்களை பார்த்தா பெரிய சாமியார் மாதிரி இருக்குங்க உங்கள்கிட்ட எங்களோட கஷ்டத்தை சொல்லணும் சரி சொல்லுங்கோ அப்படின்னு மகான் சொல்ல எங்கள் ஊரில் மழையே இல்லைங்க ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு நாங்கள்லாம் விவசாயம் பண்ணி தான் எங்களோட குழப்பம் நடத்தணும் ஆனால் மழை இல்லாததுனால இந்த ஊரே வறண்ட பூமி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை நடத்துறதே ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னால் நாங்கள் இந்த பூமியை நம்பி பழைக்கிறவங்க நாங்கள் என்ன பண்ணுறது கேட்கும் பொழுது மகான் எல்லாரையும் பார்த்தாராம் அப்படி அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த கிராமவாசிகளை பார்க்கும் பொழுது மகானுக்கு ரொம்ப பிடிச்சு போய்ட்டான் சிரிச்சின்டே சொன்னாராம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது பார்த்தல அந்த மலைக்கு மேலே ஒரு சிவலிங்கம் இருக்குது அவரை நீங்கள் யாரும் கும்பிடவே இல்லை அவருக்கு யாரும் அபிஷேகமே பண்ணுறதில்லை ஒரு சொம்பு தண்ணி கூட ஊத்துறதில்லைன்னு ரொம்ப தாவப்பட்டுன்னு இருக்கார் நீங்கள் ஆயிரத்தெட்டு குடம் தண்ணி எடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க உங்கள் ஊர் மழை பெஞ்சு செழிப்பாயிடும் அப்படின்னு மகாபேலிவா சொல்லி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இவர்கள் அனைவருக்கும் ஒன்றும் புரியல ஆயிரத்தெட்டு குடமாக சாமி சாமி கொஞ்சம் நில்லுங்க சாமி ஆயிரத்தெட்டு குடத்துக்கு நாங்கள் எங்கே சாமி போகிறது தினமும் ஒரு குடம் ரெண்டு குடம் எடுக்கிறதுக்கே நாங்கள் ரெண்டு மைல் தூரத்துக்கு மேலே போயிட்டு வரோம் ஆயிரத்தெட்டு குடம் தண்ணி வேணும்னா அதை நாங்கள் எங்கள் வீட்டிலேயே வச்சுக்கணும்னு தானே சாமி தோணும் அப்படின்னு அவர்கள் மகான்கிட்டையே எதிர்வாக்கு பேசும்பொழுது சுற்றி இருந்த அந்த பக்தர்களுக்கெல்லாம் சற்று எரிச்சலாகிறது மகா பிரியவா சொல்கிறார் இப்படி பண்ணு சரியாக போயிடும்னு இது பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு மகா விவாதம் பண்ணிகிட்டு இருக்காளே அப்படின்னு நம்ம வாங்க போகலான்னு வரும்பொழுது இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கோ எல்லாம் சரியா போயிடும் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லி மகாபிரிவாக கிடுக்கடுன்னு நடந்து பக்கத்து ஊருக்கு போய்டார் இவர்கள் எல்லாரும் பேசிக்கிறா இங்கே தான் சிவலிங்கம் இருக்கா நம்ம ஊரில் கோயிலே இல்லையே அப்படின்னு எல்லாரும் பேசிக்கும் பொழுது அங்கே ஒரு வயதானவர் ஒருத்தர் சொல்கிறார் இல்லைப்பா எங்கள் அப்பா கூட சொல்லியிருக்கார் ரொம்ப வருஷம் முன்னாடி அந்த மலைக்கிட்ட எங்கேயோ ஒரு சிவன் கோயில்ன்றதா சொல்லியிருக்காங்க அது எங்கன்னு தெரியல நானும் பார்த்ததில்ல ஆனால் இந்த சாமியார் சொல்கிறாருன்னா இவ இவரை பார்த்தா அது பெரிய சக்தி இருக்கிற ஒரு தான் இருக்குது ஒரு தடவை போய் பார்த்துட்டு தான் வந்துடலாமே அப்படின்னு சொல்லும்பொழுது சரி அதுவும் சரிதான் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு மறுநாள் காலையில் ஊரில் இருக்கிற எல்லாரும் தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கத்து ஊருக்கு போயிட்டால் ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் அனுப்பி சிவலிங்கம் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக சிவலிங்கம் இருந்தால் இந்த சாமியார் அவர்களை பொறுத்தவரை இந்த சாமியார் சொன்னது போல் அபிஷேகம் பண்ணுவோம் மழை வருதா பார்ப்போம் அப்படி சிவலிங்கம் இல்லைன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த குடத்தெல்லாம் நேராக வீட்டுக்கு போய் வச்சுப்போம் நமக்காவது பயன்படட்டும் அப்படின்னு ஒரு முடிவு செய்துவிட்டு இருவரை மட்டும் அனுப்புகிறார்கள் மற்றவரெல்லாம் நீர் எடுப்பதற்காக அருகாமையில் இருக்கும் பக்கத்து ஊருக்கு சென்று விடுகிறார்கள் எல்லாரும் ஏதோ ஒரு ரூபத்தில் பல குடங்களை எடுத்துகிட்டு வரா சைக்கிளாகட்டும் இந்த சைக்கிள் வண்டி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய வண்டி கட்டிண்டாகட்டும் மாட்டு வண்டியில் வச்சுட்டு எப்படியோ எல்லாரும் வந்து ஆயிரத்தெட்டு குடத்தை எடுத்துன்னு வந்துடுறா அதற்குள் இருவர் சென்ற அந்த மலையை முழுவதுமாக தேடி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு குகையில் ஒரு சிவலிங்கம் இருக்குது ஆஹா சாமியார் ரொம்ப சரியாக சொல்லிட்டாரே அப்படின்னு இவர்கள் அனைவரும் ஆயிரத்தெட்டு குடத்தை எடுத்துகிட்டு கட கட கடகன்னு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கா அன்று மாலை வரை அபிஷேகம் செஞ்சுட்டே இருக்கா மழை வரணும் மழை வரணும் மழை வரணும்னு எப்படியோ அபிஷேகம் ஆகிடுது அபிஷேகம் உடனே அத்தனை பேரும் அப்படி அகாயத்தை பார்க்குறாங்க அபிஷேகம் பண்ணிட்டோம் மழை வருமா நம்ம எல்லாரும் அப்படி தானே நாம் இன்றைக்கி இவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்கோம் நமக்கு உடனடியாக பலன் கிடைக்குமா அவர் ஜுரத்துக்கு மருந்து போட்டுக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம் நம்ம நல்ல காரியம் பண்ணிட்டால் உடனே அதுக்கான பலன் வந்துடணும்னு எல்லாரும் அகாயத்தை பார்க்குறாங்க மழை வருவதற்கு சிறு அறிகுறி கூட தென்படவில்லை எல்லாருக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது இந்த சாமியார் நம்ம எல்லோரும் ஏமாத்திட்டார் இந்த சாமியார் நம்ம சும்மா விடக்கூடாது இந்த சாமியாரை போய் நம்ம அடி அடி அடிச்சு அடித்து கட்டணும் இப்படின்னு பேசிட்டு எல்லாரும் தடி எடுத்துட்டு தீவட்டியெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்புறோம் முக்கத்தூரில் தான் இருப்பார் அஞ்சு கிலோமீட்டர் தான் நடந்தே போகிறோம் நம்ம யாருங்கிறத அவங்களுக்கு காட்டணும் சாமியார் நம்மளை பொய் சொல்லி வேலை வாங்கிட்டார் அந்த தண்ணியை நம்ம அங்கே அபிஷேகம் பண்ணலன்னா வீட்டிலேயாவது வச்சுட்டு இருக்கலாம் ஆயிரத்தெட்டு குடமும் இப்போ அங்கே விட்டுட்டோம் தண்ணி இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கோபமாக எல்லோரும் கிளம்பலான்னு முடிவு பண்ணும் பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு பக்தர் பார்த்தார் ஆஹா அவர் ஏதோ ஒரு சாமியார் வயசானவர் நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கார் அவர் சொல்லி மழை வந்தால் என்ன வரலனா என்ன அதற்காக ஒரு அவர் ஒரு துறவி சன்னியாசியை போய் நம்ம அடிக்க போகலாமா இது தப்பாச்சே இவங்கள்ட்ட ஏதோ சொன்னால் நம்மளை போட்டு அடி அடின்னு பிளந்துடுவாங்க இங்கே சொல்ல முடியாது நேராக நம்ம மகாபிரிய போய் சொல்லிடலான்னு குறுக்கு சந்து வழியாக கண்டுபிடிச்சி உள்ளூர்காரர் தானே அவருக்கு பாதை தெரியும் இல்லையா எப்படியோ அந்த குறுக்கு சந்து வழியாலாம் ஓடி அந்த இருட்டுலேயும் சிரமத்தை பார்க்காம போய் மகா இந்த கேம்பை கண்டுபிடிச்சி ஓடிடுறார் அப்பொழுது உள்ள பெரியவா பாலு மாமாட்ட சொன்னாரான் நம்ம அந்த பெல்காம் வழியாக வந்தோம் இல்லையா அந்த ஊர்க்காரன் ஒருத்தன் வெளியில் நிற்பான் திரு திருன்னு மூச்சுன்னு இருப்பான் அவனை கொஞ்சம் உள்ளே கூட்டின்னு வா அப்படின்னு சொல்லவும் ஒரு மாமாவும் அந்த பெரியவா சொன்ன மாதிரியே அவங்க நின்றுண்டிருக்கான் உள்ள வாப்பா அப்படின்னு இவர் அழிச்சென்று வரும்போது இல்லை ஒரு முக்கியமான விஷயம் உன்னை பெரியவா அழிச்சென்று வர சொன்னார் உள்ளே அப்படின்னு ஒன்று இவருக்கு ஆச்சரியம் நான் வரேன்னு எப்படி மகானுக்கு தெரியும் நான் சொல்லி அனுப்பவே இல்லையே சரி இவர் சொல்கிறாருன்னு உள்ளே போனார் வாப்பா எப்படி இருக்கா எல்லாம் ஆச்சா பெரியவா பெரியவா இல்லை பெரியவா உங்களை அடிக்கிறதுக்காக ஊர் மக்கள்லாம் வந்துன்ட்ருக்கா அந்த தீவட்டி தடிக்கிடியெல்லாம் எடுத்துகிண்டவரா அப்படின்னு சொல்லல அப்படியா அப்படின்னாரா மகான் என்ன அது நம்ம வந்து இப்படிலாம் அடிக்கப் போகிறாங்க பெரிய தகராறு வரப்போகிறதுன்னு பார்த்தா இந்த சாமி டென்ஷனே ஆக மாட்டுறாரு ஒரு பரபரப்பே இல்லாமல் இருக்காருன்னு அவள் பெரியவா என்ன பண்ணார் தண்டத்தை எடுத்துட்டு கிடுக்கிடு வெளில வந்தாராம் வெளில வந்து பார்த்தாராம் யாரையுமே காணுமே அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரான் பாலு மாமாவுக்கு ஒரே டென்ஷன் இவங்கள்லாம் வந்துட்டாங்கன்னா குறைஞ்சோர் முப்பது பேர் நாற்பது பேர் வருவாங்க இவங்க வந்தாங்கிற இவங்களை சமாளிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆட்கள் வேண்டுமே இந்த ஊர் உள்ளூர்காரங்கள் நம்ம கூப்பிட்டுக்கலாமா அப்படின்லாம் அவர் யோசிக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படின்னு தண்டத்தோடு வெளியில் நிற்கிறார் மகான் தண்டம் ஏந்திய மகானை தாக்குவதற்காக தடியோடு ஊர் மக்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வர வர கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துலேருந்து தீவட்டிலாம் தெரியறது அவங்க வந்தால் அந்த முகாமையே காலி பண்ணுறவாங்க சரி நாமாவது முகாமை காலி பண்ணிட்டு போயிடலாம்னு பார்த்தா மகாபிரியவாக உத்தரவு கொடுக்கல பார்த்துன்னு ரொம்ப யதார்த்தமாக டென்ஷன் ஆகாமல் கேஷுவலாக அப்படி பார்க்குறார் இவர்களுக்கோ பரபரப்பு அப்படியே வியர்த்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்த்ததுமே அந்த மலை எந்த திக்கில் இருந்ததோ அந்த மலையை பார்த்து மகான் இப்படி பண்ணாராம் கை தான் ஆட்டினார் அந்த மலை இருக்கிற திசையை நோக்கி பார்த்தார் அந்த எதிர்க்கு கொஞ்சம் தூரத்தில் தீவட்டிகள் வந்துன்னு இருக்கு இல்லையா பலத்த காற்று வீசி அந்த தீவட்டிகள்லாம் அணைந்து போகிறது ஒரு மின்னல் வெட்டு ஒன்று தென்படுகிறது சின்ன சின்ன தூரலாக வந்து அந்த ஊர் மக்கள் அந்த முகாமை கிட்ட வருவதற்குள் கொட்டு கொட்டென்ற கொட்டி தீர்த்து விடுகிறது மழை அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் உள்ளவும் குளிர்ந்து அப்படி மகானுடைய கருணையை எண்ணி மிகவும் ஆனந்தப்படுகிறார்கள் இந்த மகானை அடிப்பதற்காக தடியோடு வந்தோமேன்னு துடி துடித்து போகிறார்கள் அந்த தடி தீவட்டிலாம் தூக்கி போட்டு அந்த ஊர் மக்கள் கல்லங்கவடம் இல்லாத அந்த மக்கள் அனைவரும் மகானை முன் விழுந்து சரணாகதி அடைந்து விடுகிறார்கள் நான் பார்த்தாராம் சரி ரொம்ப மழையாக இருக்குது ராத்திரி உள்ளே வந்து படுத்துக்கோங்கோ காலையில் எழுந்துட்டு போகலாம் அப்படின்னாராம் ஆக இவரை போய் நம்ம தாக்க வந்தோமே ஒரு அன்னையை போல் நம்மை காத்து வருகிறாரே மகான் வேறு யாராவது வந்தால் என்னையா அடிக்க வந்தேன்னு திட்டுவா அது கூட செய்யாமல் உள்ளே வந்து படுத்துட்டு காலையில் எழுந்து போங்கோங்கிறாரே இவர் சாதாரண மகானா இவர் ஜெகன் மாத்திருபமாச்சேன்னு அனைத்து மக்களும் அந்த மகானுக்கு நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டுண்டாலாம் ஒரு குறையும் உள்ள க்ஷேமமாக இருப்பாள் காமாட்சி இருக்கா பார்த்துப்பா அப்படின்னு சொன்னாலாம் அந்த ஊரே மிகவும் செழிப்பாக மாறிவிடுகிறது அனைவருக்கும் இருந்த அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து விடுகிறது மகா பிரியவாளோட பதம் பட்ட மண் இல்லையாது அங்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குமா தீய எண்ணம் தான் இருக்குமா எல்லாரும் மகா பிரியவாளை எண்ணி 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 உருகி போகிறார்கள் ஆக மகான் சொன்னதை நாம் செய்ய வேண்டும் மகான் என்ன சொன்னார் இந்த ஊரில் இருக்கிற சுவாமியை போய் முதல்ல கும்பிடுங்கோ உங்கள் ஊர் செழிப்பாகும்னு சொன்னார் அவர் சொன்னதை இவர்கள் செய்தார்கள் செஞ்ச உடனே மழை வரலையே உரிய நேரம் வர வேண்டும் இல்லையா அவர்கள் மகான் சொன்னதை செய்தார்கள் அன்று இரவே மகானின் கருணையோடு வான் மழையும் பொழிந்தது கருணை மழையும் பொழிந்தது அவர்களும் ஆனந்தமாக வாழ்கிறார்கள் மகான் சொன்னதை நாம் நம்பிக்கையோடு செய்தாலே போதும் மகான் நிச்சயமாக நம்மை காப்பார் நமக்கு தேவையானதை தந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்து நம்மை காத்தருள்வார் சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பகரோக விநாசகே चंद्रशेखरवादाज वासे हृदय में सदा விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்